ரெண்டு முறை கோவை பகுதிக்கு வந்து கொங்கு பகுதி எனக்கு மிகவும் நெருக்கமான பகுதின்னு பிரதமர் பேசினார்ல. திமுக தமிழ்நாட்டுக்கான வளர்ச்சி திட்டங்கள் தடுக்குதுன்னு சொன்னார. எப்படிப்பட்ட வழிகட்டனை போய் இந்த கோவை பொதுக்கூட்ட மேடையிலிருந்து நான் பகிரங்கமாக ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறேன். தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு மிகப்பெரிய தொழில் நிறுவனம் 6,500 கோடி ரூபாய் முதலீட்டில் கோவையைச் சேர்ந்த 1,000 பேருக்கு வேலைவாய்ப்பு அளிக்கக்கூடிய முதலீட்டை மேற்கொள்ள முடிவாச்சு. தமிழ்நாடு அரசு கூட இதுக்கான எல்லா பேச்சுவார்த்தைகளையும் முடிச்சு வச்சிருந்தோம். ஆனால் அவங்களை மிரட்டி அந்த தொழில் திட்டத்தை குஜராத்துக்கு மாற்றிட்டாங்க. இதுதான் கோவைக்கான பாஜகவினுடைய போலி பாசம். எதிர்காலத்தில் மிகப்பெரிய வாய்ப்புகள் வரும். செமி கண்டக்டர் தொழில் திட்டத்தை குஜராத் மாநிலத்துக்கு மிரட்டி மடை மாத்தினது தான் பாஜக. இப்படி கூச்சமே இல்லாமல் இப்போ ஓட்டிக்கிட்டு வரீங்க. கோவையில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? கோவை மக்கள் மேல் ஏன் உங்களுக்கு இவ்வளவு வன்மம், ஏன் கோபம்? கோவை மக்கள் அமைதியை விரும்பக்கூடிய மக்கள். அமைதியான இடத்திலிருந்து தான் தொழில் வரும், தொழில் வளரும், தொழில் வளர்ச்சி இருக்கும், நிறுவனங்களை நடத்த முடியும். பாஜக போன்ற கலவர கட்சிகளை உள்ள விட்டால் அமைதி போய்விடும், தொழில் வளர்ச்சி போய்விடும், நிறுவனங்களை நிம்மதியாக நடத்த முடியாது. தமிழ்நாட்டின் வளர்ச்சியை தடுக்கிறது யாருன்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லா தெரியும். அதனால் பிரதமர் இங்கே வந்து இட்லி பிடிக்கும், பொங்கல் பிடிக்கும், தமிழ் பிடிக்கும், தமிழ் பிடிக்கும்னு பேசுகிற போலி முகமுடி மொத்தமாக இப்போ கிழிஞ்சு தொங்கிடுச்சு. இப்படி கோவை வேண்டாம், தமிழ்நாடு வேண்டாம்னு புறக்கணித்த மோடிக்கு இப்போ தமிழ்நாடு சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா? வேண்டாம் மோடி. சத்தமாக சொல்ல வேண்டாம், சத்தமாக வேண்டாம், சத்தமா வேண்டாம், வேண்டாம். தெற்கிலிருந்து வருகின்ற குரல் இந்தியா முழுக்க கேட்கட்டும். தமிழ்நாட்டு வளர்ச்சியை தடுத்தா, தமிழ் மொழியை புறக்கணிச்சா, தமிழ் பண்பாட்டு மேலே தாக்குதல் நடத்தினா தமிழ்நாட்டு மக்களோட பதில் எப்படி இருக்கும்னு ஏப்ரல் 19 உங்கள் வாக்குகள் மூலமாக காமிக்கணும். பாஜக கூட்டணியையும் பாஜகவோட பி டீமான அதிமுக கூட்டணியையும் ஒரு சேர வீழ்த்தணும். இந்தியா கூட்டணிக்கு நீங்கள் அளிக்கும் வாக்கு இந்தியாவை காக்கட்டும், தமிழ்நாட்டை காக்கட்டும், நம்ம எதிர்கால தலைமுறையை காட்டும். பாசிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க உங்கள் ஸ்டாலின் அழைக்கிறேன். 40 நமது நாடும் நமது, 40 நமது நாடும் நமது. நன்றி, வணக்கம்.